இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய பூ வகையான பூ வெரைட்டியாக வளர்க்குற ஒருத்தவங்களோட வீட்டில் வந்து இருக்கிறோம். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான முறையில் இதோ டேபிள் ரோஸ் வளர்த்துட்ருக்காங்க. அவங்க டேபிள் ரோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம் கலரில் வச்சுருக்காங்க. அதோட பூ வந்து பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தா ரோஸ் பூ மாதிரியே தான் இருக்குது. அது நல்லா டார்க் பிங்க் ஒயிட் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணியில் நல்ல டார்க்கு பர்பிள் கலரில் நல்ல டார்க் ரெட்டு மாதிரி நல்ல பிங்க் கலரில் அந்த மாதிரி ஒரு நல்ல கலரில் இருந்தது. இது வந்து அந்த கலர். நித்திய கல்யாணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கேன்சருக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த பிளான்ட்டை வீட்டில் வந்து நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். அந்த பூவை வந்து இது பண்ணி குடித்தாலே ரொம்ப நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஃப்ளார் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தெட்டின்னு வந்து சொல்லுவாங்க, இட்லி பூ மாதிரி தான் இருக்குது. காம்பு ஒடிச்சு வச்சாலே வளருது ரொம்ப அருமையான முறையில். அது வந்து பார்த்திங்கன்னா காம்பு ஒடிச்சு வச்சுன்னா கொத்து கொத்தாக வந்து ஒரு கிளை வந்தவுடனே ரோஸ் செடியில் எப்படி பூ வருது அது மாதிரி தான். இதில் வந்து நாலு பிரான்ச்சஸ் அஞ்சு பிரான்ச்சஸ் வந்து வந்து டக்கு டக்குன்னு பூ வந்துட்டுருக்கு. அது இந்த எல்லோ கலரில் பார்த்தது இது ஒரு பூ வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இது வெள்ளை செவ்வந்தி ஒரே ஒரு பிளான்ட் தான். எவ்வளோ பூ இருந்தது அப்படின்னு வந்து பாருங்கள். இது இங்கே நாங்கள் கந்துஷ்டிக்கு வளர்க்குற ஃப்ளார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து ரெட் கலரில் இலையே தெரியாத அளவுக்குல பூ இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த பிளான்ட்டை வந்து நம்ம நல்லா பராமரித்து வளர்த்தோன்னா பூ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது ரெட்டு ஒயிட்டு பிங்க்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இது அதிலே சின்ன ரகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டபுளாக வரும் பூ எல்லாமே. ரெட்டை ரெட்டையாக கீழே ரெண்டு பெட்டல்ஸு மேலே ரெண்டு பெட்டல்ஸு அந்த மாதிரி உள்ள ரகம். இதோ பாருங்கள் அந்த பூவை பார்த்திங்கன்னா அப்படியே தொட்டு பார்த்தோன்னா அவ்வளோ கட்டியாக இருக்குது. அதோடய அந்த பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கட்டியாக என்ன சொல்கிறது ரோஸ் இதோட நல்லா கட்டியாக இருக்குது. வெல்வெட்டு மாதிரி இருக்குது. அதோட இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இது இங்கே வந்து நம்ம உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா பூக்களோட மனம் இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டியான பூக்கள் வந்து இங்கே வந்து வளர்த்துட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூக்கள் ரகத்தை நிறைய வளர்க்கும்போது இன்னொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இவங்க வீட்டில் வளர்ற வெஜிடபிள்ஸில் ஒரு பூ கூட உதிர்றதில்ல. இப்போ நம்ம பார்த்தது ஒயிட் கலர் தட்டி, இது நம்ம இந்த கந்துஷ்டி பிளான்ட்டுன்னு சொன்னேன்ல அதுதான் இது. ஸோ நம்ம பூ இவ்வளோ வளர்க்கும்போது ஈல்டிங் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பூ வந்து உதிராமல் இனப்பெருக்கங்கள் அதிகமாக நடக்கப்பட்டு அங்கே வந்து நிறைய பூ வந்து உதிராமல் காய் எல்லாம் அப்படியே கொடி வகைகளாக இருந்தாலும் இல்லைனா செடி வகைகளாக இருந்தாலும் நல்லா வந்து பிடிக்குது. இவங்க இதுக்கு இது வந்து ஜின்னியாக சீடுக்காக விட்டு வச்சுருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நிறையா ஒரு பத்து வகையான பூ இருக்குது. இதில் சீடுக்கு விட்டு வச்சுருக்கனால பூ வந்து அப்படியே அதிலே காய விட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் நித்திய கல்யாணி தான். அது பக்கத்தில் இருக்குது நம்ம இட்லி பூன்னு சொல்லுவோம் அந்த பூவு. இது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய கோயில்களில் சிவன் கோயிலெல்லாம் இருக்கும் இந்த பூவு. இது வந்து இதுவுமே டார்க் ரெட்டு இருக்குது, எல்லோ இருக்குது, அப்புறம் வந்து இதுவும் இருக்குது. இந்த பிங்க்கும் எல்லோவும் கலந்த மாதிரி மிக்சடாகவும் இருக்குது. இது வந்து கனகாம்பரம். கனகாம்பரம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து வளர்த்துடலாம். ரொம்ப பராமரிப்புன்னு தேவையில்லை, அந்தளவுக்கு வந்து வளர்த்துடலாம். இவங்க வீட்டில் இவ்வளோ செடி வகைகள் வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன உரங்கள் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்லி மாட்டு சாணத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாட்டு சாணம் வந்து ஒரு பங்கு, அதில் வந்து மண், அவங்க வீட்டில் உள்ள வயல் மண், வயலில் வயல் வச்சுருக்காங்களா அதில் உள்ள மண்ணில் தான் வளர்த்துட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக வளர்ந்துட்டுருக்கு. வேறு எந்த உரங்களும் போடுறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ எப்படி நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. ஏதோ ஈல்டிங் வந்து நல்லா இருக்குது. வெஜிடபிள்ஸ்னு வைக்கிறதுல வெஜிடபிள்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து நித்திய கல்யாணியிலே ஒயிட் கலர் ஃப்ளார். இப்போ நான் இன்னொரு இது சொன்னேன் பார்த்தீங்களா, சிவன் கோயிலில் இருக்கிற ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ளார் தான் இது. எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். அதிலே வந்து இது வந்து ரெட்டு டார்க் ரெட்டு. இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான முறையில் இருக்குது. இது டேபிள் ரோஸு. ஆறே ஆறு இதழ் இருந்த மாதிரி இருக்குது. அந்த ஆறு இதழில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஷேடோ இருக்குது. அந்த மாதிரி உள்ள ஃப்ளார் தான் அந்த டேபிள் ரோஸு. கீழே இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெட்டி நான் சொன்னேன்ல இட்லி பூ மாதிரி, அதிலே வந்து பர்பிள் கலரு. ரெட்டு இருக்குது, ஒயிட்டு இருக்குது, லைட் பர்பிள் கலர் இருக்குது. இதெல்லாம் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜெரபெரா. இது வந்து கிழங்கு வச்சா வந்து வளர்ந்து வருது. ரொம்ப அருமையான முறையில் ரொம்ப சூப்பராக கொத்து கொத்தாக பூ வருது. இதிலே ரெட்டு, எல்லோ, ஆரஞ்ச், பிங்க்கு, ஒயிட்டு இந்த மாதிரி நாலு அஞ்சு வெரைட்டி இருக்குது. இந்த பூவோட பேரே ராணின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கிழங்கு வச்சா வர்ற ஃப்ளாஷ். இதே போல் பயனுள்ள தகவலுக்கு நம்ம தமிழன் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெட் பட்டனில் கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ.